வெல்கம் டு தமிழ் கார்டு சொல்யூஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேட்டையா ப்ராக்டிஸ் டயக்ராம் நம்பர் 1. 3D ஆப்ஜெக்ட்ஸை இன்னைக்கு ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ராயிங்கை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 1-ஐ தான் இன்னைக்கு ட்ரா பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே நம்ம நோட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக நான் கேட்டையா ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ, அதாவது ஸ்டார்ட், அதில் மெக்கானிக்கல் டிசைன், பார்ட் டிசைன். ஓகே, ஸோ இது பார்ட் நேம் என்ன வேணுமோ அதை கொடுத்துக்குங்க. EX1 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். தென் ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன பிளேன் வேணுமோ அந்த பிளேனை செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெச் கொடுத்துக்குங்க. இப்போ ஸோ ஃபஸ்ட் ப்ரொஃபைலை நான் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ அந்த ப்ரொஃபைலில் எப்படி எதை ட்ரா பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு அப்படின்னா, இங்கே இருக்க இந்த ரெக்டாங்கிள் ஷேப். ஸோ டைமென்ஷன்ஸ் வந்து 30x35. ஸோ திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8mm. மிட் ரெக்டாங்குலர் எடுத்துக்கிறேன், மிட் பாயிண்ட், அதாவது சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள். தென் பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கான கன்ஸ்ட்ரெயினை நம்ம கொடுத்துக்கலாம். 35. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தெரியல அப்படின்னா நீங்கள் போயிட்டு என்னுடைய ப்ரீவைஸ் வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 3D ட்ராயிங்குள்ளே வாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதோட வேல்யூ வந்து 30. ஸோ திக்னஸ் என்னன்னா 8mm. பேட், ஸோ பேட் ஆப்ஷனை பற்றி பார்த்துக்குங்க. ஸோ ஆல்ரெடி நான் அதுக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தந்திருக்கேன். ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, தென் ஸோ அகைன் இந்த ஃபேஸையே செலக்ட் பண்ணி ஆர் பாடம் ஃபேஸை செலக்ட் பண்ணி நான் ஸ்கெச் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ், அதாவது நான் எங்கே அடுத்த ஆப்ஜெக்ட் ட்ரா பண்ண போகிறோம் அதுக்கான ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட் அதை கொடுத்தவொடனே எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸாக எனக்கு இங்கே ஹைலைட் ஆகிடுச்சு. இப்போது கார்னர் ரெக்டாங்கிள், ஸோ கார்னர் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸை எடுத்து விட்டுருங்க. ஸோ அகைன் கார்னர் ரெக்டாங்கிள். ஓகே, நீங்கள் டைரெக்டாக பிக் பண்ணிவிட்டு இதுக்கான டைமென்ஷன்ஸ் எல்லாமே நம்ம தந்துக்கலாம். ஸோ திக்னஸ் வந்து 8. தென் இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 30. ஓகே, ஸோ எவ்வளோ ஹைட்டுக்கு நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணோம் அப்படின்னா 66. கேட்டே ஓப்பன் பண்ணிக்கிறேன். டைமென்ஷன்ஸ் 30 ஆல்ரெடி இருக்கு, தென் ஓகே கொடுத்துக்குங்க. இப்போது எக்ஜி ஸ்கெச் பேட், ஸோ ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுத்துக்கிறேன். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 66. தென் ஸோ இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெச் அகைன் ஒரு ரெக்டாங்கிள். ஸோ அதுக்கு முன்னே கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ் அதை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் கொடுத்துருப்போம். ஸோ இப்போது அன்செலக்ட் பண்ணிடுங்க கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸை. தென் இதுக்குள்ளேயே ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு டைமென்ஷன்ஸ் இதோட திக்னஸ் மட்டும் 8. தென் டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஸோ 30 கரெக்டாக இருக்குது. எக்ஸி ஸ்கெச் எவ்வளோ எம்எம்க்கு நான் எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 40. அப்போது 8mm வந்து இங்கே ரிடியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது. ஸோ 40 8 போயிடுச்சு அப்படின்னா 32. ஸோ 32mm தான் நான் டோட்டலாக எக்ஸ்க்ளூட் பண்ண வேண்டிய வேல்யூ. டைரெக்டாக நீங்கள் இங்கே இருக்க இந்த இதுவுலேயே நீங்கள் கால்குலேஷன் கூட போட்டுக்கலாம். அதாவது டோட்டல் டிஸ்டன்ஸ் 40 - 8 நான் கொடுத்துக்குறேன். இப்போ 32mm எனக்கு எக்ஸ்க்ளூட் ஆகிடுச்சு. தென் ஸோ இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி ஸ்கெச் ரெண்டு சர்க்கிள் ட்ரா பண்ணும். ஸோ ரெண்டு சர்க்கிளும் டயாமீட்டரை செக் பண்ணியிருக்குங்க. அதே மாதிரி அதுக்கான பொசிஷனையும்
செக் பண்ணிக்கலாம். ஓகே, டயாமீட்டர் ஒன்று 14 and 22. பொசிஷன் செக் பண்ணிக்கலாம், 25 மிட்ல இருந்து 25 டயாமீட்டர், 14 22 சாரி ஆல்ரெடி இருக்கிற டைமென்ஷன்ஸ் நான் எடுத்துருக்கேன், ரிமைனிங் இருக்கிறதுலாம் நம்ம டெலிட் பண்ணிடலாம், அன்வான்டாக டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் பொசிஷன். ஸோ பொசிஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேரலாக இருக்கும், அதாவது இதுக்கு வெர்டிக்கல் ஆக்சிஸில் கரெக்டாக இருக்கு, சென்டரை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த லைனுக்கும் இங்கே இருக்க இந்த லைனுக்கும் டைமென்ஷன்ஸ் இந்த ரெல் பண்ணிடுறேன். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 25. கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டையும் அதே மாதிரி இதுக்கான ஆக்சிஸோட பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணி கன்சைனை செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ கோயின்ஸ் சாரி ஈக்குவல் ஓகே. ஸோ இப்போ கரெக்டாக ப்ராப்பராக அந்த இடத்துல இருக்கு. ஸோ இதோட சென்டரை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொஜெக்ட் கொடுத்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மோட எடுத்துடலாம், ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சு. தென் ரெஃபரன்ஸாக ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன், இப்போ டைமென்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். இந்த லைனுக்கும் இங்கே இருக்க இந்த பாயிண்ட்க்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 0. ஓகே, ப்ளேஸ் ஆகிடுச்சு. தென் இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ்ன்றதுனால நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. தென் எக்ஸ்ட்ரூட் கொடுத்துருங்க, எக்ஸ்ட்ரூட் வேல்யூ என்ன அப்படின்னா 22 ஐ திங்க், 12 சாரி. ஓகே, தென் இப்போ இதோட மீட் பிளேனை செலக்ட் பண்ணுங்க, அந்த ரிப்பை நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போங்க, அதுக்கான டைமென்ஷன்ஸ் எல்லாமே நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மோடை ஆக்டிவேட் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸை நம்ம எடுத்துக்கலாம், தென் லைன் ஒன்று இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, தென் இப்போ போயிட்டு ட்ராயிங்கை செக் பண்ணலாம். ஸோ ஹைட் வந்து 42, லென்த் வந்து 13, 6 mm வந்து திக்னஸ் மிடில் இருந்து. ஓகே, எக்ஸி ஸ்கெட்ச். இப்போ ஸ்டிஃப்னர் அப்படின்ற ஆப்ஷன் இங்கே இருக்கும். ஸோ இந்த வீடியோ நான் இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ளே நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ ஸ்டிஃப்னர் அப்படின்னா என்னென்னா ரிப். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கெட்ச்லேருந்து ஈக்குவலாக தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அந்த டிஸ்டன்ஸ். ஸோ அதனால் நம்ம 3 mm கொடுக்குறேன். ஸோ அது 6 mm போஸ் டைரக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகே சாரி, ஓகே 3 mm தான் இருக்குது டோட்டலாக, நான் எனக்கு 6 mm வேணும். ஓகே 6 mm கொடுத்துக்கிறேன், டோட்டல் டிஸ்டன்ஸ் 6 mm, தென் ப்ரிவ்யூ. ஓகே, ஸோ கரெக்டாக எனக்கு அது ஃபார்ம் ஆகிடுச்சு, என்னுடைய ஆப்ஜெக்ட் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக அந்த ட்ராயிங் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இதுக்குள்ளே ஃபுல்லாகவே ஹோலோ அப்படின்னா ஜஸ்ட்டு
ஸ்கெட்ச் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் இங்கே இருக்க இந்த சர்க்குலர் எஜ் எக்ஸி ஸ்கெட்ச் தென் பாக்கெட் ப்ரிவியூ ஓகே தென் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அந்த ட்ராயிங்கை வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.